श्रीमद्वेदान्तरामानुजेति कृपयारङ्गनिन्यस्तभारम् सत्सम्प्राप्तागमान्तद्विजयमनगणम् चित्ततापूर्णमग्र्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालभ्यमोक्षाश्रमन्तम् सत्वस्थम् श्रीवराहम् यतिवरमनघम् दीशिकम् सन्त्रयामि श्रीमान् वेङ्कटनाथार्य कविपार्चीकेधरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदाहृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमाम् करुणया कमलाभिवान्याम् गोदावनन्यशरणशरणम् प्रपद्ये लीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोहत्य कृष्णम् पारार्थ्यम् संसृजिसदशिरसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायाम् सृजनिजलितम् या बलात्कृत्य भुङ्क्ते गोदाः तस्यैनमिदमिदम् भूयेवास्तु भूयः अन्नवयल्बुदवयाण्डाल्लरङ्गर्क् अन्नजरप्पा वैपल्वलियम् इन्यसयाल्वाडि कोडत्ताल् नप्पा मालै पूमालै चूडि कोडत्तालै चोल्ले चूडि कोडत्तल् सुडर्कोडि ऐदल्वावै आडि अरुणवल्लवल्वलयाय् நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியன்னையும் மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கே ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் தன் அடியார்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நிர்கேல் கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டாள் அருளி செய்த திருப்பாய பிரபந்தத்தை நாளொன்றுக்கு ஒரு பாசுரமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 23rd பாசுரம். மாரிமலை முழஞ்சல் மண்ணிக் கிடந்துறங்கும் இரிய சிங்கம் அறிவொற்று விழித்து ஏரிமயர் வந்த எப்பாடும் வேர்ந்துதறி ஊரி நிமிர்ந்த முழங்கே புறப்பட்டு போதர்மா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திறந்து யாம் வந்த காரியம் மாறாய்ந்தருளேலோரம்பாவாய் மாரிமலை முழஞ்சல் நாராயணனே பறைதருவான் ஸ்ரீ விபீஷணாழ்வான் நான் ராவணனாலே அவமானப்படுத்தப்பட்டு அந்நகதியாய் உன் திருவடியை சரணடைய வந்துள்ளேன் என்று சொன்னவனை அபயம் சர்வபூதேபியா சதாமேத பிரதம்மமா என்று இருக்கக்கூடிய ராமகிரான் தஸ்யதத் வசனம் ஸ்ருத்வா ராமோ வசனமப்ரவீ வசசா சாந்தித்வைனம் லோச்சனாபியாம் பிபன்னிவ தன்னுடைய இதய வார்த்தைகளாலும் தன் கண்களால் பருவது போல லோச்சனாபியாம் பிபன்னிவ அனுகிரகித்தார். அப்படி புருஷர்களுக்கே அனுகிரகம் பண்ணினி எங்களுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடாதா? விபீஷணன் அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் ஆவதற்கு நாமே காரணம். அதுபோல் இவர்கள் பணியிலும் குளிரிலும் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறார்கள், அதுக்கும் நாமே காரணம் என்று மனம் உவந்து அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி மதுர பாஷணங்களை ஒதுக்கிறானாம் எம்பெருமான். பெண்கள் எல்லோரும் வெற்றும்படியாக உங்கள் இஷ்டத்தை பூர்த்தி செய்து கொடுக்கிறோம். நீ இப்படி உட்கார்ந்த இடத்திலேயே பேசுவதை நிறுத்திவிட்டு உன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து எழுந்தொருளி அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். ராம சாந்தே உபேசமே என்னுமா போலே எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கூற வேண்டும். யசோதை இளஞ்சிங்கமாகிய நீர் சீரிய சிங்கம் போல் எழுந்தொருளி உங்களுடைய சீர்மையை தெரிவிக்க வேணும். சங்கின் வலம்புரியும் தேவடைக்கிங்கிணையும் அங்கை சரிவளையும் நானும் மறை தொடரும் சங்கன் கருமிகிலே தாளேலோ தேவகி சிங்கமே தாளேலோ என்றபடி சிம்ம வனகுத்தின் நியாயம். காட்டில் சிம்மம் இருந்தால் அந்த இடத்தில் வேறு மிருகங்கள் தங்காது வசிக்காது, வேறு பிராணிகள் பிரவேசம் செய்யாததாலே காடு நன்றாக செழிப்பாக வளரும். அப்படி பக்தர்கள் இல்லாத இடத்தில் எம்பெருமான் இருக்க மாட்டான். அவனாலே அவர்களுக்கு வளர்ச்சி. மாரி காலத்திலே வெளியில் சஞ்சாரம் செய்யாத சிங்கம் மலை குகையிலே பெண்சிங்கத்துடன் வெகு நாட்கள் தூங்குமாம். மழை காலம் மாறியவுடன் தன்னை சார்ந்தார்க்கு என்ன தீங்கோ என்று தன் காட்டில் வேறெது புகுந்து விட்டதோ என்று தீவிழித்து மழை காலத்திலே போகரசத்தை அனுபவித்து மண்ணி கிடந்துறங்கும் நப்பின்னை குங்கவேல் வைத்து கிடந்த மலர்மார்பா என்று நப்பின்னை பிராட்டிக்கு ஓர் ஆபரணம் போல இருந்த பகவானே சீரிய சிங்கம்
சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபஹா. காக்காசுரனால் சுகமான தூக்கத்தை விட்டு வீரஸ்ரீயை உடையவனான நீ அறிவுற்று விழித்தே. சடாபடல பீஷணே சர்வசாட்டகாசோத்படே ஸ்புரத் குருதி பரிஸ்புடத் புருகடிகே விவக்திரே கிருதே கிருபா கபடகேசரிந்தன ஜிலிம்பதத்தனா சரோஜ சதிதா திசா விதி விஷஜதே வித்யதே. கபலமான சிங்க உருவத்துடன் அந்த திருமுக மண்டலத்திலே பிடரி மயிர்கற்றைகளால் பயங்கரமாய் வேகத்துடன் கூடிய பெருஞ்சிரிப்பால் மிடுக்குடையவனாய் புருவங்கள் துடிக்கப்பட்டவனாய் கோபம் உண்டவனாய் உன்னால் செய்யப்பட்ட போதிலும் உன்னுடைய கிருபை தாமரை போன்ற திருக்கண்களால் அசுரச்சிறுவனான பிரகலாதனுக்கு முளைப்பால் ஊட்டி மாறுபட சிகிச்சை செய்து வழிபடுகின்றதான திருமுக மண்டலம் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. அப்படி நீ உணர்ந்து எழுந்து வரவேணும் என்கிறார்கள். இங்கே திருஷ்யசே சமுதிதாக கிருதர் திருஷ்யத்தே வர்த்தமான பிரயோகம் செய்கிறார். மற்ற அவதாரங்களை போல் எப்படி அனுபவம் என்றால் பக்த சதானவசிஷோ பரிபாலனாய பத்ராம் ரிசம் அகுகனாம் அதிஜக்முஷஸ்தே ஸ்தம்பைக வர்ஜமதுநாதிகரீஷ நூனம் த்ரைலோக்கியமேததகிலம் நரசிம்ம கர்ப்பம். அத்திகிரி பெருமானை பக்தனான அசுரச்சிறுவனை காப்பதற்காக அழகிய கபட நரசிங்க திருமேனி அடைந்த உன்னுடைய இந்த மூலகம் முழுவதும் ஒரு தூணை தவிர இப்பொழுதும் கூட நரசிங்க உடையத்தை கர்ப்பத்தில் கொண்டுள்ளது என்று அனுபவிக்கிறார். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரணம் பாணி செய்கி அவ்வாப்தீனி ஜகந்த குண்ட மகிமா வைகுண்ட கண்கீரவா யத் பிராதுர்பவனாத பஞ்ச ஜடரா யாதிர்ச்சிகா வேதசா யாகாசகதா மகாசுர கிரகஸ்தூணா பிதா மஹ்யபூ. எம்பெருமான் தூணை பிழந்து அவதரித்தான். அப்படிப்பட்ட அவதரித்தான அந்த எம்பெருமானை பார்த்து எல்லோரும் பயந்து நடுங்கியிருக்கிற காலத்திலே பிரம்மதேவர்களுக்கு ஒரு பாட்டி பிதாமகி பாட்டி தோன்றினாள் என்று கூறுகிறார். அவன் அனுக்கிரகம் பண்ண அசுர சிசு மனுஷ சிசு என்றெல்லாம் வேதம் பார்க்க மாட்டான், பக்தி ஒன்றையே பார்ப்பான். சீரிய சிங்கம் ஹிரண்யன் வரம் கேட்டால் உயிரற்றதாக இருக்க வேண்டும், ஆயுதம் இல்லாமல் இருக்க வேண்டும், அதனால் மரணம் ஏற்பட வேண்டும் என்று. உடனே பகவான் தன்னுடைய நகத்தினாலே, நகத்திற்கு உயிர் கிடையாது, அது ஆயுதமும் இல்லை, அதனாலே அவனை வதம் பண்ணான். தசக்ரீவஸ்தம் வீரமதலன துர்தாந்த கிருதையே விகார சாட்சந்தியாத்விசதிரகுசிங்கே மனபுவம் நடக்க முடியாதபடி அபினிவேஷம் கொண்ட மனசனுடைய ராமதிராது தான் நினைத்தபடி விளையாடும் சுபாவமுள்ளதாகியாலே காட்டில் புகுந்து தன் வாத்சல்யத்தினாலே பரதநாட்டிய சிங்கக்குட்டியை அணைத்துக் கொண்டு நீ எந்த உபத்திரமும் இல்லாமல் கோசல நாடாகிற குகையை விடவே இல்லாமல் இருந்தாய். பர்வதாதிவ நிஷ்கிராந்த சிம்ஹோகிரி குகாசயா. ராமபிரான் அந்த புறத்திலிருந்து வெளிவரும் அழகை வர்ணிக்கிறார். இங்கு எது சிம்மம்? மாரிமலை முழஞ்சல் மாரி பார்க்கடல் மலை ஆதிசேஷன் படுக்கை. அங்கு பூதேவுடன் நித்திரை செய்யும் எம்பெருமான் பிரம்மருத்ராதிகள் அஷ்டவசுக்கள் ஏகாதச ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் இந்திர பிரஜாபதி இவர்கள் எல்லோரும் அறிவுற்று மலை போன்ற நற்பின்னியின் படுக்கை அறையிலே பரமானந்தமாக மன்னிக்கிடந்துறங்கும் பகவானே கிருஷ்ணனே, நீ எங்கள் சப்தத்தினால் அறிவுற்று தீவிழித்து எங்களை காக்க சர்வகந்தா சர்வரசா என்றிருக்கக்கூடியதான உன் திருமேனியை அசைத்து ஏறிமயர் பொங்க எப்பாடும் வேறுந்தொதரி ஊரினிமிருந்து முழங்கே புறப்பட்டு. நீ அவதரித்த உடனே எப்படி வசுதேவருடன் புறப்பட்டு கம்பீரமாக கோகுலத்திற்கு வந்தாயோ அப்படி வர வேண்டும். ஏ பெண்களே வந்தீர்களா என்று முழங்கி உன்னுடைய எல்லா அவயவங்களையும் உதறி உன் திருமேனி சௌந்தர்யத்தை காட்டி அனுகிரகிக்க வேண்டும்.
அனிருத பரிரம் பைராகிதாமிந்திராயாக கனகவலய முத்ராம் கங்கதேசே தானா பணிபதி சைலியா துத்திதஸ்தம் பிரபாதே வரத சதத மந்தர்மானதம் சந்நிதேயா. வரம் தரக்கூடியதான எம்பெருமானே, சேஷனாகிய திருப்பள்ளியிலிருந்து அதிகாலையிலே எழுந்திருந்த நீ பெரிய பிராட்டியாரின் ஆலிங்கனத்தால் அமைப்பட்டதான பொன் வளையல்களின் தழும்பை திருக்கழுத்தில் தரிப்பவனாய் எனது உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கும்படியாக அனுகிரகிக்க வேண்டும் என்று சுவாமி அனுபவிக்கிறார். அப்படி எழுந்தோட வேணும் என்கிறார்கள். அப்படியானால் நமக்கு ஒரு சிம்மம்தான் திருஷ்டாந்தமா என்கிறான் பகவான். நீ பூவை பூவண்ணா, உன் திருமேனி சௌந்தர்யத்தை கூறும்போது பூவை கூறுகிறார்கள், உன்னுடைய காம்பீரியத்தை கூறும்போது சிம்மத்தை கூறுகிறோம். உன் கோயில் இன்றிங்கனே போந்தருளி சர்வதா திவ நிஷ்கிரமிய சிம்மோ கிரிகுவாசையா லக்ஷ்மணம் துவாரிசோ பசியது பிரக்வாஞ்சலி புட்டம் ஸ்துதம். எம்பெருமானுடைய நடை அழகு நான்கு விதமான நடை சொல்லப்படுகிறது. சர்ப்பகதி, கஜகதி, வியாக்ரகதி, சிம்மகதி. இந்த நடையிலே இங்கனே போந்தருளி இப்படி வர வேண்டும் என்கிறார்கள். ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே நம்பெருமாள் புறப்பாடு, புறப்பாடு ஆரம்பமாகும் பொழுது கருடன் சற்றென்று சிறகை விரித்து பறக்கும். அப்படி முதலில் எம்பெருமான் ஆஸ்தானத்திலிருந்து கருடகதியிலே புறப்பட்டு குகையிலிருந்து வெளிவரும் சிங்கம் இடப்பக்கம் வலப்பக்கம் தலையை லேசாக திருப்பி ஆபத்து ஏதாவது இருக்கா என்று பார்த்துட்டு சிங்க நடை போடும். அதுபோல நம்பெருமாள் கர்ப்ப கிரகத்திலிருந்து புறப்படும் போது சிம்மகதி. அடுத்து புலி போல இரண்டு மூன்று அடி எடுத்து வைத்து நிறுத்தி மீண்டும் இரண்டு மூன்று அடி வைப்பது ஜாக்ரகதி. அடுத்து ரிஷபம் போலே மணியோசையுடன் நடப்பது ரிஷபகதி. ஆண்யானை போல் நடப்பது கஜகதி. புறப்பாடு முடிந்ததும் கர்ப்ப கிரகத்தில் நுழையும் பொழுது பாம்பு தலையை தூக்கி பார்த்து விட்டு சொல்வது போல சர்ப்பகதி. அன்னப்பறவை தன் சிறகை சற்றென்று மடக்கி உட்காருவது போல பெருமாளை ஹம்சகதியிலே ஏல பண்ணுவார்கள். இப்படி இங்கனே போந்தருளி படுக்கையை விட்டு எழுந்து தனி மண்டபத்திற்கு எழுந்துள்ளாக வேண்டும். உன் கோயில் நந்தகோபனுடைய கோயில் கானகம்படி உலாவி உலாவி என்று கிருஷ்ணன் முன்னே நடக்க நடக்க அவனை பின்தொடர்ந்து நடையழிகை ரசித்து கொண்டு ஆடிபாடிக்கொண்டு ஓடியதை மறக்க முடியுமா? ஆடி ஆடி அகம் கரைந்து இதை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்னை பாடி வாடும் இவ்வாணுதலே கைதொழ வீதி வருவான் கண்ணன் என்னும்படி அவன் காலழகையும் நடழகையும் கண்டு கையெடுப்பாதார் உண்டோ அப்படி நீ இங்கனே போந்தொருளி இப்படி நடந்து வர வேண்டும். கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து அன்னு ஜராஜரத்தை வைகுந்த தேத்தி என்னும்படி உபயபூதி நிர்வாகனான நீ சீரிய சிங்காதனத்திலிருந்து அமர்ந்து அனுகிரகிக்க வேண்டும். நீ பொய் சொல்லணும் என்று நினைத்தாலும் பொய் சொல்ல முடியாதபடி உள்ள ஆசன விசேஷத்திலே அமர வேண்டும். கூர்மாதீன் திவ்யலோகம் ததனு மணிமயம் மண்டபம் தத்ரசேஷம் தஸ்மின் தர்மாதிபீடம் திருவரிகமலம் சாமர கிராகணீஷ விஷ்ணு தேவேசம் விபூஷாயுதகனமுரகம் பாதுதேவைநேயம் சேனே சந்த்வாரபாணான் குமுத முகனான் விஷ்ணு பக்தான் பிரபத்யே. நாகவர்யங்கம் சிம்மாசனம், அதன் அவயவங்கள் தத்துவாபிமான தேவதைகள், எட்டு கால்கள், தர்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம், அதர்மம் அஜ்ஞானம் அவைராக்கியம் அனைஸ்வர்யம், சத்வம் ரஜ தமசு கிருதயுகம் திரேதாயுகம் தாபரயுகம் கலியுகம் இவைகள் குறுக்கும் நெடுக்குமான போட்ட பலகைகள். அந்த வர்யங்கத்தின் மேல் கோடி சூரிய பிரகாசமான விமலா உத்கரிஷினி ஞானம் கிரியா யோகா பிரக்வி சக்தி ஈசானை என்றதான் எட்டு தலங்கள் உள்ள தாமரை புஷ்பம். அதன் முன்புறத்தில் அனுக்கிரகை நின்று கொண்டு சாமர கைங்கரியம், சுற்றிலும் ஆயுத ஆழ்வார்கள் ஆபரண ஆழ்வார்கள் தன்னுடைய சிரசிலே ஏந்திய வண்ணம் இருக்கிறார்கள். நடுவில் உள்ள திருவுடந்தாழ்வான் வலதுபுறத்தில் நீலமேகமணியை அணிந்த மகாலட்சுமி, இடது பக்கத்தில் சாமல வர்ணத்துடன் பூமி தேவி, பக்கத்தில் நீலாதேவி, நடுவில் சங்க சக்கர கதாபணியாக இடது திருடைய தொங்க விட்டு நித்தியசூரிகளும் முக்தர்களும் அனுபவிக்க அந்த ஆசனத்தில் அபயத்துடன் எழுந்தில் இருக்கக்கூடியதான பகவான். பாதம் பிரசாரிய துரிதகரம் தட்சிணம் குஞ்சயத்வா
जानुन्यादाय कल्ये नरभुजं नागभोगे निधाय पश्चात् भागद्वयेन प्रतिभटशमने धारयन् शङ्खचक्रे देवीभूषादिजुष्टो जनयदुजगदां शर्मवैकुण्ठनाथः. அப்படிப்பட்ட ஆசனத்திலே அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து நாங்கள் வந்த காரியத்தை ஆராய்ந்து அனுகிரகிக்க வேணும். வரதாழ்வான் உன்னை ஆசிரியித்த பொழுது வெறும் திருவடி நிலையான பாதையை கொடுத்து அனுப்பி வைத்தார் போல எங்களை அனுப்பக்கூடாது. உட்டோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம். அதற்காக நீ ஆராய்ந்து கைங்கரியம் கொடுக்க வேணும். ஓ பெண்களே, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எல்லோரையும் எழுத்து கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீர்கள் என்று ஆராய்ந்து அனுகிரகிக்க வேண்டும். ரக்ஷதி ரக்ஷகைக்கு மஞ்சைகி ரக்ஷதி ரக்ஷகைக்கு மஞ்சைகி நிச்சிததி நகரே வேகவதி தடாசிரயம். இப்படி நீ எங்களை ரட்சிக்க வேண்டும். நீ ரட்சிக்கவில்லை என்றால் வேறு யாரும் ரட்சிக்க முடியாது. அதனால் நீ அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். மாரிமலை முழஞ்சல் யசோதை இளஞ்சிங்கத்தை எழுப்புகிறார்கள். சிங்கத்தை போன்றும் ரிஷபத்தை போன்றும் மிகவும் அழகாகவும் கம்பீரமாகவும் நடக்கக்கூடியவன் ராமபிரான். கஜசிம்மகதி வீரௌ சார்தூல மிருஷகோபமௌ. அந்த நடையழகை காட்டி எங்களை மயக்க வேண்டும் என்கிறார்கள். நடையழகை பார்த்து விட்டால் நோன்பை சரியாக நோக்க முடியாதாம். சுமித்ரா லட்சுமணனிடம் கூறுகிறாள், வனவாசத்திற்கு செல்லும் பொழுது அவனது நடையழகில் ஈடுபட்டு விடாதே, அப்படி ஈடுபட்டு விட்டால் மயங்கி விடுவாய், கைங்கரியத்தை இழந்து விடுவாய் என்கிறாளாம். சித்திரக்கூடத்தில் மந்தாகினி நதிக்கரையில் சலசலசல என்று நதிநீர் பாயும் சத்தமும் எங்கும் பசுமை நிறைந்த சோலைகளும் அங்கங்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய மான் முயல் அணில் போன்ற ஜீவராசிகளும் குயில் கிளி அன்னம் மயில் போன்ற பறவைகள் எழுப்பும் ரம்யமான சத்தங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டும் வந்தனர் ராமபிரானும் சீதாபிராட்சியும். திடீர் என்று சீதை குலுங்க குலுங்க சிரித்தாளாம். ஏன் சிரிக்கிறாய் என்று ராமபிரான் கேட்க சீதை எந்த பதிலும் சொல்லவில்லை. சிறிது நேரம் கழித்து ராமபிரான் குலுங்க குலுங்க சிரித்தாராம். ஏன் என்று சீதா பிராட்டி கேட்க அவரும் பதில் சொல்லவில்லை. சீதா பிராட்டி, யானைகள் பல அங்கு வந்தன. அதில் ஒரு யானை உங்களுடைய நடையழகை பார்த்து தானும் அதுபோல் நடக்க வேண்டும் என்று முயற்சித்தது. அதனால் நடக்க முடியவில்லை. அதனால் வெட்கமடைந்த அந்த யானை ஒரு அரசமர்த்திகளில் தன் முகத்தை மறைத்துக் கொண்டது. அதனால் சிரித்தேன் என்றாராம். சீதையின் நடையழகை கண்ட ஹம்சம் தானும் சீதை பிராட்டியை போல நடக்க வேண்டும் என்று பார்த்து முடியாமல் தாமரை இலக்கில் தன் தலையை மறைத்துக் கொண்டது. அதை பார்த்தேன் சிரித்தேன் என்றாராம் ராமபிரான். இப்படி நற்பின்னியும் கிருஷ்ணனும் சேர்ந்து நடந்து வர வேண்டும். இங்கேனே போந்தருளி. கிருஷ்ணன் பிருந்தாவன காடுகளில் ஒதியாரமாக நடந்து வருவதை அப்சர ஸ்திரீகள் கண்டார்களாம். ஆகையால் அவர்கள் சபையை கூட்டி ஒரு முடிவுக்கு வந்தனர். இனிமேல் நாம் நடனமாட வேண்டாம், பாட வேண்டாம் என்றனராம். அன்னவர்தம் பாடலோடு ஆடலவை ஆதரியே என்று பக்தர்கள் கிருஷ்ணனையே பார்க்கிறார்களாம். கிருஷ்ணன் குழலோசையும் இவன் நடப்பதுமே நடனமாக இருக்கிறதாம். தேவகானத்தையும் மிஞ்சுகிறதாம். ஏனுகன் விளம்பன் காளி என்னும் தெப்பு பூடுகள் அடங்க உழக்கி கானகம்படி உலாவி உலாவி கடஞ்செருக்கன் குழலூதின போது மேனகையோடு திலோத்தமை அரம்பை ஒரு பசி அறவர் வெல்கி மயங்கி வானகம் வடியல் வாய் திறப்பின்றி ஆடல் பாடலிவை மாறினர்தாமே. அப்படி மண்ணி கிடந்துறங்கும் ராமபிரான் உறங்கும் அழகை சரியு நதிக்கரையில் காணலாம் என்று அயோத்தி நகரத்து மக்கள் காட்டிற்கு வந்தார்களாம். கர்ப்பசயனம் திருப்புள்ளாடி. ராமன் நின்று கொண்டிருக்கும் அழகை வாலிவதம் முடிந்தவுடன் தாரை ஸ்தோத்திரம் பண்ணினாளாம். ராமரதமான பிறகு மண்டோதிரி ஸ்தோத்திரம் பண்ணினாலாம். சமக பரமோதாபாசன்னதாதரா. அப்பொழுது ராமபிரான் சதுர்புஜனாக சேவை சாய்ச்சானாம். நாங்கள் நடையழகைக்கான ஆசைப்படுகிறோம். அறிமுகன் அச்சுதன் என்று நரசிம்மமாகவும் மதுரையார் மன்னன் நடுநிலை தொட்டு எங்கும் மதுரப்புவதக்கனாக கண்டேன் என்று வர வேண்டும். ராஜசூய யாகம் சிசுபாலன் கேட்பார் செவிச்சிடும் கீழ்மை வசவுகளால் 100 வசவு வைதான். 98க்கு பீஷ்மர் பதில் சொன்னார். அவன் ராஜகுலத்தில் பிறக்கவில்லை, எது வம்சத்தைச் சேர்ந்தவன் என்பதற்கு பதில் சொல்லவில்லை. இந்திரன் கோவிந்த பட்டாபிஷேகம் செய்ததா கிருஷ்ணன் ராஜா தான். அப்படி சீரிய சிங்கம் அறிவுட்டு தீவிழத்து வேறுமயர் வங்க எப்பாடும் வேர்ந்துதறி
மூரணி வர்ண விளங்கி புறப்பட்டு போகருமா போலே நீ பூவை பூவண்ணா உங்கோயில் நின்னிங்கனே போந்தருளி. நந்தகோபன் கோயில் என்றவர்கள் உன்கோயில் என்கிறார்கள். ஏனென்றால் அவனுடைய எளிமை சௌலபியம் நந்தகோபன் கோயில் என்றது. ஸ்ரீவைகுண்டத்தில் ஆதிசேஷன் கருடன் உச்சசேலர் ஆகியவர்க்கு அடங்கியே இருப்பானாம் பகவான். வானில வரது வைகுந்த குட்டன் சாதுதேவன் மதுரை மன்னன் நந்தர்கோ நிலவரது கோமணன் குட்டன் கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது. வைகுண்டத்திலே அரசனாக இருக்க வேண்டியவன் நித்தியசூரிகளுக்கு அடங்கி இளவரசனாக இருக்கிறானாம். இங்கு நந்தகோபருக்கு அடங்கி இளவரசனாக இருக்கிறானாம். நம்மாழ்வார் அவதரித்தவுடன் அவரது தாயாரும் தந்தையரும் ஜாதகம் பார்த்தார்களாம். இந்த குழந்தைக்கு உட்கார்ந்திருக்கும் எம்பெருமானை பார்த்தால் உயிருக்கே ஆபத்து என்றாராம் ஜோசியக்காரர்கள். ஒரு நாள் அவர்கள் குழந்தை அழைத்து கொண்டு இரட்டை திருப்பதியான தொலைவெள்ளி மங்கலத்திற்கு சென்றார்கள். அங்கு உற்சவத்தில் வீற்றிருந்த எம்பெருமானை பார்த்து மயக்கம் அடைந்தாராம் ஆழ்வார். குழையும் வால்முகத்தேழையில் தொலைவில்லி மங்களம் கொண்டு போக்கு ஏகல் ஜோதி சந்திராமரை கந்திரான் இருந்தமை காட்டினே மழை பெய்தாலுக்கும் கண்ண நீருமல் அண்ணு தொட்டும் மையாந்து இவள் நுழையும் சிந்தையில் அன்னைவில் தொழும் அத்திசைவுத்து நோக்கியே என்றபடி வீத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அனுக்கிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். மாரிமலை அங்கன் மாஞ்ஞாளத்தரசர் என்ற வாசகத்திலே தாங்கள் வந்ததை கூறினார்கள். கண்ணன் வரும் அழகை இந்த வாசகத்திலே கூறுகிறார்கள். மாறி மழை காலத்தில் சிங்கம் குகையில் மண்ணி கிடக்கும், மழையில்லாத துர்பிக்ஷ காலத்தில் இப்படி மண்ணி கிடந்துறங்குவது நியாயமா? தீவிழித்து சங்கம் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ என்று எங்கள் மேல் விழித்து அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்தோம். இப்பொழுது எங்கள் விரோதிகளின் மேல் தீவிழித்து விழிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் என்கிறார்கள். சதா பதல பீஷனே சரபசாட்சோட்படே என்றபடி சிங்கத்திரானாக தூணை புலர்ந்து வந்தபொழுது பிரகலாத ஆழ்வானுக்கு எப்படி போக்கியமாக இருந்ததோ அப்படி வர வேண்டும் என்கிறார்கள். அதாவது முகத்திற்கு முன்னே நீண்ட பிடரிமயர்கள் பயங்கரமாக தோன்றின. தூணின் உள்ளே இருந்தபடி அட்டகாசம் செய்ய முடியாததால் வெளிவந்த அடுத்த க்ஷணத்திலேயே பரபரப்புடன் அட்டகாசம் செய்து கோபத்தின் உச்சநிலையை அடைந்து உருவத்தின் துடிப்பையும் வெளிப்படுத்தி சிவந்த கண்களுடன் உக்ரமாகவும் பயங்கரமாகவும் தோன்றின. அதே சமயத்தில் தானவ பக்தனான பிரஹ்லாதன் விஷயத்தில் ஹே திருவேங்கடமுடையானுடைய தயாதேவியே, தாமரை போன்ற திருக்கண்களால் அசுர சிசுவான பிரஹ்லாதனுக்கு பக்தி ஞானம் இரண்டையும் ஸ்தன்யபானம் செய்து விட்டது போல எங்களுக்கும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்கிறார்கள். ஒரு சிசுவிற்காக எடுத்த அவதாரம் நிருசிம்ம அவதாரம். அதுவும் அசுர சிசு, உயர்ந்த மனுஷ சிசுவும் இல்லை. அந்த குழந்தை எம்பெருமானை அவதரிக்க வேண்டும் என்று கூட பிரார்த்திக்கவில்லை. பக்தியினால் எங்கும் உளன் என்று சொன்னது மட்டும்தான். அதனாலேயே பகவான் பக்தருடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாகக் கூடாது என்பதற்காக எல்லா காலத்திலும் எல்லா வஸ்துக்களிலும் ஹரி என்ற லட்சுமி என்ற சிம்மன் ஆவிர் பவித்தார். திருஷ்யதே என்று வர்த்தமான காலத்திலே அருளி செய்துள்ளார் சுவாமி. அப்படிப்பட்டதான லட்சுமி என்ற சிம்மனுடைய தயையை என்னவென்று வர்ணிப்பது? அதாவது பத்ராம் நிருசிம்ம குகணாம், அழகிய கபடமான நரசிம்ம திருமேனியுடன் மூ உலகத்திலும் உள்ள எல்லா வஸ்துக்களிலும் புகுந்து அமர்ந்தாய். ஆனால் பிரஹ்லாதன் காட்டிய அந்த ஒரு தூணை தவிர உலகிலுள்ள எல்லா வஸ்துக்களிலும் இப்பொழுதும் நரசிங்க வடிவத்துடனேயே இருக்கிறாய் பேரொருளாளர் பெருமானே என்று வரதராஜ பஞ்சாசத்திலே அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட தயையுடைய கண்ணனே மாரிமலை முழஞ்சல் என்னும்படியாக, அதாவது ஸ்ரீமத் அகோபில குகையிலிருந்து வெளிப்பட்டு ஆசிரித சம்ரட்சணத்திற்காக சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமானை அர்ச்சையில் ஈடுபாடுள்ள ஆண்டால் அனுபவிக்கிறார். இந்த நிருசிம்மனே ராகவ சிம்மனாக கோசல கிரக குகையிலிருந்து புறப்பட்டு தண்டகாரண்யம் புகுந்து பத்துதலை யானை வரை சம்ஹரித்தான். அதை தானும் தன்னுடைய சிங்கரூபத்தையும் அங்குல்யக்ரேன தான் ஹன்யாம் என்று அருளினான். இப்பொழுது எது சிம்மனான நீ மாரி என்ற பாக்கடலில் மலை போன்றுள்ள ஆதிசேஷன் என்ற படுக்கையான முழஞ்சில் பூமி பிராட்டியாருடன் யோக நிதிரை செய்து கொண்டிருந்த உன்னை அறிவுற்று பிரம்மருத்ராதிகளால் பிரார்த்திக்கப்பட்டு உஜ்ஜகாராத்மன கேசவ் சித கிருஷ்ணவ் என்றபடி கிருஷ்ணனாக அவதரித்து
அதாவது வெண்ணிறமாகவும் கருநிறமாகவும் வேறுமையர் பொங்கும்படியாக எப்பாடும் வேருந்துதறி. அழகிய திருமேனி உடையவனாகவும், அதாவது தன் படுக்கையான ஆதிசேஷனை பலராமனாக பிறக்கச் செய்து ஊரில் நிமிர்ந்து முழங்கி அவதரித்தவுடன் தேவகி வசுதேவர்களோடு தன் அவதாரத்தை கம்பீரமாக சொல்லி புறப்பட்டு மதுரையிலிருந்து கோகுலத்திற்கு வந்தார் போலே இப்போது நப்பிண்ணை பிராட்டியாரின் குகையிலிருந்து புறப்பட்டு சாது பரித்ராணம் பண்ண எழுந்தருள வேண்டும் என்கிறார்கள். சிங்கம் போலே தீவிழித்து நடந்து வரும்போது உங்களுடைய மென்மையையும் அழகையும் அனுபவிப்போம் என்பது பூவை பூவண்ணா என்கிறார்கள். பூவை பூவண்ணா இப்படி அடியார்கள் வழி காண்பித்து இந்த மார்க்கத்திலேயே எழுந்தருள வேண்டும் என்பது எம்பெருமான் புறப்பாட்டில் எச்சரிக்கை சொல்லி மரியாதையாக அழைத்து போவதை சொல்கிறது. இதை ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே எம்பெருமானார் நடத்தியபடி நம்பெருமாள் புறப்பாட்டிலே இன்றும் என்றும் அடியார்கள் அனுபவிக்கலாம். நப்பிள்ளை விராட்டியாரின் சேர்க்கையால் உண்டான திருமேனியின் திருக்கோலத்தோடு எழுந்துள்ள வேண்டும் என்பதையும் இங்கனே போந்தருளே என்கிறார்கள். அதாவது நப்பிள்ளை திராட்டியாரின் கைவளைகள் அழுந்தி கழுத்திலே பதிந்திருப்பது எங்களுடைய மனதில் அழுந்தி நிலைத்திருக்கும்படி எழுந்துள்ள வேண்டும் என்கிறார்கள். நப்பிண்ணையை விடாமல் அழைத்துக் கொண்டே சிங்காசனத்திற்கு எழுந்துள்ள வேண்டும் என்கிறார்கள். இது நோன்பிற்காகவே சிறப்பாக அமைக்கப்பட்ட சிங்காசனம் என்பதால் இது கோப்புடைய சீரிய சிங்காசனம். இந்த நோன்பை நடத்தி வைக்க திறமை வாய்ந்த ஆண் சிங்கம் தேவரி என்பதால் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று குறிக்கோளுடன் வந்தோமா அல்லது ஆசை பாசம் என்கிற யானைகளை அடக்கும் அற்புதமான சிங்கநாதம் செய்யும் உமது திருவடிகளிலே கைங்கரியம் பெற வந்தோமா என்று ஆராய்ந்து அனுகிரகம் பண்ண வேண்டும். ஆசா மதங்க ஜகனான் அவிஷ்ய வேகான் என்ற மலையடிவாரத்தில் தங்கள் மதத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற பேராசையினால் திக்கஜங்கள் போல் வாதப்போர் செய்யும் பிரதிவாதிகளின் காதுகளுக்கு இந்த கவிதார்த்திக சிங்கத்தின் கர்ஜனையானது அவர்களை தடுத்து நிறுத்தி ஸ்ரீபாஷ்யகாரின் திருவடிகளிலே சேர்த்து நல்வழி பெறச் செய்யும் என்று எதிராஜ சத்தை அவர்களை செய்கிறார் சுவாமி தேசிகன். திருவாராதனம் பண்ண ஆரம்பித்ததற்கு முன்பு ஹிருதய கமலத்தில் எம்பெருமானை தியானம் பண்ணி தாம் மனோரஞ்சித்தபடியே மானசிக ஆராதனத்தை அனுஷ்டிப்பார்கள். இதற்கு ஹிருத்யாகம் என்ற பெயர். அடுத்து பாஹ்ய யாகம், அதாவது அர்ச்சாமூர்த்தியாக எழுந்துள்ளிருக்கும் எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுவது. அதில் தாம் தர்ம வழியில் சம்பாதித்து அதன் மூலம் சேகரித்த வஸ்துக்களை கொண்டு கிருத்தியாகமான மானசீக ஆராதனத்தை உகந்து பாக்கிய யாகமான திருவாராதனத்துக்கு எழுந்தருள வேணும் இங்கனே போந்தருளி என்று பிரார்த்திக்கிறார்கள். மாரிமலை சுகதுக்கத்தை அனுபவிப்பதற்காக ஏற்பட்டது இந்த கர்மாதீனமான சரீரம். இது கிருத்தியாகம் பண்ணும் போது அச்சலத்வஞ்ச அபேட்சை என்றபடி மலை போல் அசையாது இருக்க வேண்டும். உழஞ்சி என்பது ஹிருதய குகை, குகாம் பிரவேஷ்டாத்மானவு என்றபடி அது இரண்டு சிங்கங்கள் உள்ளன. ஒன்று பெண் சிங்கம் ஜீவாத்மா, மற்றொன்று சீரிய ஆண் சிங்கம் பரமாத்மா. இரண்டும் ஒன்றுக்கொன்று பரமபோஜ்யமான நிரதிசயானந்தத்தை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. யாம் வந்த காரியம் அதுதான் என்பதை ஆராய்ந்து அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. சிவதே வராக மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதி கோதாயை நமஹா.